ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முத்துராகு சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் செட்டிநாடு நாட்டுக்கோழி முட்டை குழம்பு தான் வைக்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம வீடியோலாம் பிடிச்சா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி மசாலாலாம் வறுத்து அரைச்சி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நாட்டுக்கோழி முட்டை குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நாட்டுக்கோழி முட்டை 6 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம் 100 கிராம் தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு 100 கிராம், 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்து வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், தனியாக 2 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், சோம்பு 1 டேபிள்ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள்ஸ்பூன், மிளகு 1 டேபிள்ஸ்பூன், காஞ்ச மிளகாய் 6 எடுத்து வச்சுருக்கேன், பட்டை 1 எடுத்து வச்சுருக்கேன், 4 லவங்கம், 2 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் வெறும் வாணலியில் வறுத்துக்கிறலாம். மிளகாய் தனியா எல்லாம் வறுத்துக்கிறலாம். ஃபஸ்ட்டு மிளகாய் வறுத்துக்கலாம். இன்றைக்கி நாட்டுக்கோழி முட்டை குழம்பு தான் வைக்க போகிறோம். அதுக்கு வறுத்து வச்சாதே ரொம்ப நல்லாயிருக்கும். மசாலா வறுத்து அரைச்சி வச்சோம்னா இதில் ஜீரகம், சோம்பு, தனியா, மிளகு எல்லாம் போட்டு வறுத்துக்கலாம். இப்போ மல்லி மிளகாய் சீரகம் சோம்புலாம் நல்லா வறுபட்டுருச்சு. நான் இதில் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கிறேன். இதை 1 நிமிஷம் அப்படியே வறுத்துக்கிடுவோம். அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் ஒரு கடாயை சூடு பண்ணியிருக்கேன். இதில் நல்லா நூற்றிக்கிறலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. நான் இதில் கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன், 2 பிரியாணியெல்லாம், 1 நட்சத்திரப்பட்டை, கல்பாசி கொஞ்சம், பட்டை 1. நல்லா பொரியட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு பட்டை கிராம்பெலாம். இப்போ நம்ம இதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோட பூண்டையும் சேர்த்து வதக்கிடுவோம். பச்சை மிளகாய் கரு ஊற்றி வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கட்டும். இது கறி குழம்பு மாதிரியே இருக்கும். முட்டை குழம்பு இது நாட்டுக்கோழி முட்டையில் வைக்கிறா நல்லா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வதங்கட்டும். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. நான் அதில் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மூடி வச்சிடலாம். நல்லா தக்காளி வதங்கட்டும். 2 நிமிஷம் மூடி வச்சுருப்போம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தக்காளி 1/2 பதம் தான் வதங்கியிருக்கு.
நான் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக. மூடி வச்சுருவோம், ஒரு நிமிஷம் இருக்கட்டும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் மஞ்சள்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நம்ம இதில் அரைச்சி வச்சுருக்க மசாலாலாம் அதில் சேர்த்துக்கலாம். அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சு 2 நிமிஷம் மூடி வச்சுருவோம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அதில் தண்ணி ஊற்றிக்கிறலாம் குழம்புக்கு தேவையான அளவு. அந்த மிக்சி சாறு கழுவுன தண்ணி இருக்கு, நான் அதை தான் அதில் ஊற்றிக்கிறேன். தேவையான அளவு ஊற்றிக்கலாம். இதை கொஞ்சம் தண்ணியாகவும் வச்சுக்கலாம், அப்படியே செமி கிரேவியாகவும் வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். உப்பு பார்த்துக்கலாம்ப்பா. உப்புலாம் கரெக்டாக இருக்குது, மூடி வச்சு மூடி வச்சிடலாம். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது, மூடி வச்சு மூடி வச்சிடும். ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குழம்பு எவ்வளோ ரெடி ஆகிருக்குன்னா. குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து முட்டையை போட்டுக்கலாம். இந்த மாதிரி நான் முட்டையை கீறி போட்டுக்கிறேன். நாட்டுக்கோழி முட்டைனால நல்லா ஹார்டாக இருக்குது. இதே பிராய்லர் முட்டைனா அது இந்தளவுக்கு இருக்காது. ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருப்போம். முட்டையில் நல்லா மசாலாலாம் இறங்கட்டும். இப்போ நம்ம குழம்பை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சைடுலலாம் எண்ணெய் பிரிஞ்சு வருது. குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு போதும். நம்ம இதில் கொத்தமல்லி போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நாட்டுக்கோழி முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதுபோல் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.